ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்பிச்சிருக்கிற அந்த தையல் பயிற்சியில் இன்றைக்கி பார்க்க போகிறது 27வது வகுப்பு. இந்த பதிவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன்னு சொல்லக்கூடிய நண்பர்களும் சகோதரிகளும் இதுக்கு முன்னாடி உள்ள 26 வகுப்புகளையும் தொடர்ந்து பாருங்கள். அதில் உள்ள டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அது உங்களாருக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ராணி வகுப்புக்கு வரல, ஏன்னா கொஞ்சம் அவசர வேலை இருக்குதுனால வர முடியலை. உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்க போகிறேன். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். ஒரு ஸ்லீவ் மாடல் ஒன்று போட்டு காட்ட போகிறேன், ஏன்னா இது ராணியோட யோசனை தான். ஏன்னா இந்த மாதிரி மாடல் ஒன்று போட்டு காமிங்கன்னு என் ராணி கேட்டதுனால அந்த மாடல் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். ராணி இல்லைன்னா பரவாயில்ல, ராணிக்கு தனியாக ஒரு ட்ரைனிங் கொடுத்து அதே மாதிரி தச்சு பழக நான் வச்சிடுறேன். நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த ஸ்லீவ் மாடல் போடணும் அப்படிங்கிறது என்னோடய விருப்பம் மட்டும் கிடையாது, ராணியோட விருப்பமும் சேர்ந்து தான். ரொம்ப ஈஸியானது. இப்போ உள்ள ட்ரெண்டிங்கில் நம்ம எல்போ ஸ்லீவ் தைக்கிறோம் இல்லையா, அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாடல் போடலாம். அதுவும் ஈஸியாக நீங்கள் புதுசாக படிக்கிறவங்க ஈஸியாக போடணுங்கிறதுக்காக இந்த மாடல் சொல்லி கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பழகிக்கலாம். அதே மாதிரி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதில் உள்ள சொல்கிற விஷயங்களை நீங்கள் நோட் பண்ண மறந்துடுறீங்க. அதாவது என்ன, ஒன்று நெட்டு காலியாகிடும், இல்லைன்னா ஏதாவது வேலைகள் இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால அதை தள்ளி விட்டுறீங்க. ஆனால் ஏதாவது ஒரு முக்கியமான பாயிண்ட்டை மிஸ் பண்ணும்போது கஷ்டப்படுறீங்க. அது திரும்ப என்னோடய வாட்ஸ்அப்லேயோ இல்லை கமெண்ட்ஸ்லையோ நீங்கள் திரும்ப கேட்குறீங்க, ஆனால் இது எதனால் வந்துச்சுன்னு தெரியல, நீங்கள் அதை சொல்ல மறந்துட்டீங்கன்னு என்கிட்டே திரும்ப சொல்கிறீங்க. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு முழுமையாக அதோட விளக்கங்கள் உங்களுக்கு புரியும், சரியா? அதையும் மீறி நான் எதுவும் மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு திரும்ப நான் பதிவில் நான் சொல்லுவேன். இன்றைக்கி இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா, ஈஸியான மெத்தடில் அந்த ஸ்லீவ் மாடல் போட்டு காட்ட போகிறேன், தொடர்ந்து பாருங்கள். அதே மாதிரி ஒரு சகோதரி என்கிட்ட கேட்டிருந்தாங்க, ஒரு சின்ன ஒரு அறிவுரை தான் அவங்க கேட்டிருந்தாங்க. பர்சனலாக என்னோடய வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க, அண்ணா நான் வந்து நல்லா வாழ்க்கையில் நல்லா இருந்தோம், இப்போ வந்து ஒரு துரோகத்தால், அதாவது நம்பிக்கை துரோகத்தால் இப்போ வீழ்த்தப்பட்டு ரொம்ப கஷ்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ இந்த தையல் தொழில் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தையல் தொழிலுக்கும் அதுக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை, அவங்க பண்ண வேறு ஒரு பிஸ்னஸ்ஸு. அது வந்து ஒரு நம்பிக்கை துரோகம், ஒரு ஏமாற்றம், ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க தாக்கப்பட்டு ரொம்ப கஷ்டத்தை நோக்கி போயிட்டுருக்கிற நேரத்தில் இந்த தையல் தொழில் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க. உண்மையிலே எனக்கு அந்த விஷயந்தான் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஏன்னா அவங்க வந்து கஷ்டத்தை நோக்கி போகிறாங்கங்கிறத விட இப்போ இந்த தையல் தொழில் மூலமாக அவங்களோட வாழ்வாதாரத்தை கொஞ்சம் நகர்த்தி போகிற அளவுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குதுன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த தொழிலே உங்களுக்கு, நீங்கள் ஏற்கனவே எவ்வளோ லாபம் சம்பாரிச்சிட்டு இருந்தீங்களோ அந்த தொழிலை விட இதில் அதிக லாபம் சம்பாரித்து நீங்கள் பழைய நிலையை விட இன்னும் முன்னுக்கு வரணும் அப்படின்னு அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறத விட உண்மையான அன்பும் உயர்வான நட்போடு உங்களை வாழ்த்துறேன், கண்டிப்பாக அது நடக்கும். அதே மாதிரி ஒருத்தவங்க நம்மளை வீழ்த்தப்பட்டுட்டாங்க, அதாவது துரோகத்தாலேயோ ஒரு ஏமாற்றத்தினாலேயோ இல்லை நம்மளை வந்து ஏதோ ஒரு வகையில் நம்மளை ஒரு அவமானப்படுத்தி ஏதோ ஒரு வகையில் நம்மளை வந்து வாழவே கூடாது, இவங்க வந்து முன்னுக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா. அதனால் யார் நம்மளை என்ன சொன்னாலும் சரி, அவமானப்படுத்தினாலும் சரி, உங்களை ஒரு தொழில் முன்னேற்றத்துக்கு ஒரு தடையாக நின்னாலும் சரி, உங்களை கேலி செஞ்சாலும் சரி, கிண்டல் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து அதை ஒரு பொருட்டாக எடுக்கக்கூடாது. அதெல்லாம் வந்து நம்ம மனசுக்குள்ள ஒரு உரமாக எடுத்துக்கணும். ஒரு வளர்ச்சிக்கு ஒரு உரம் தேவை இல்லையா, அது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. அந்த மாதிரி மற்றவங்க விமர்சனத்துக்கு ஆளாகும் போது நம்ம வளர்றோன்னு தான் அர்த்தம் இல்லையா. மற்றவங்களோட விமர்சனம் தவறாக இருந்தால் கூட நமக்கு பிரச்சனை இல்லை, நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம மனசுக்கு தெரிஞ்சால் போதும். நம்ம நல்லா இருக்கிறோம், நம்ம நல்லது தான் செய்கிறோம், தவறு செய்யலை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மைண்ட்லேயும் நம்ம மனசுலேயும் ஒருநிலைப்படுத்தி போய்கிட்டே இருந்தோம்னா மற்ற எந்த ஒரு விஷயத்துக்கும் யாருக்காகவும் பயப்பட வேண்டியும் இல்லை, கவலைப்பட வேண்டிய விஷயமும் கிடையாது. அதனால் யார் என்ன சொன்னாலும், நீங்கள் எந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறீங்களோ அதை நோக்கி பயணிச்சிட்டே இருங்க. கண்டிப்பான முறையில் வெற்றி நம்மளுக்கு மட்டும்தான். ஏன்னா உண்மையான உழைப்பும் அதாவது குறையாத தன்னம்பிக்கையும் தான் கண்டிப்பான முறையில் வேணும். இப்போ என்னை உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, என்னை வீழ்த்தப்படாத விஷயம் எதுவுமே கிடையாது. துரோகத்தால் நிறைய வீழ்த்தப்பட்டேன் நானே. இன்றைக்கி வந்து இந்தளவுக்கு முன்னேற முடியும்னு சொல்லிட்டு இன்னும் முன்னுக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஸ்டெப்பாக வச்சுட்டு வரேன்னா காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் மட்டும்தான். அது இருந்தாலே போதும், நம்மளை எவ்வளோ பேர் வீழ்த்தினாலும் சரி
இந்த ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி திரும்ப 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 நம்மளால் எந்திரிச்சு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம். அதனால் எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் மற்றவங்களோட விமர்சனத்துக்கு ஆளாகி மன சோர்வடைஞ்சு மனசு உடஞ்சி தவறான ஒரு எண்ணத்துக்கு போகவே கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்கள் எல்லாருக்கும் இந்த வார்த்தைகளை நான் பயன்படுத்தி சொல்கிறேன். அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனசு சோர்வடையாதீங்க, மனசு உடஞ்சி போயிடாதீங்க. இந்த அண்ணன் நான் உங்களுக்கு இருக்கிறேன். உங்களால் உங்களுக்கு எந்த தொழில் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த தொழிலில் கையில் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த தையல் தொழிலில் கையில் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், குறைஞ்ச முதலீடு நிறைந்த வருமானம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மனசில் ஒரு வைராக்கியத்தோடு உட்காந்து வேலை பார்க்குறீங்களோ, அந்த உடல் உழைப்பை போடுறீங்களோ, அந்த அளவுக்கு வருமானத்தை உங்களால் அதிகமாக எடுக்க முடியும். அப்போ உங்களோட சந்தோஷம் வந்து அளவு கடந்து வந்துக்கிட்டே இருக்கும். உங்களோட பிரச்சனைகள் வந்து அப்படியே மறைஞ்சு போயிடும். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. எந்த வருமானம் தானே நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது? அந்த பணம் ஒன்று தான் பெரிய பிரச்சனை எல்லாத்துக்குமே. அதை தாண்டி நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த பணத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பூரா அனுபவிக்கணுன்னா மற்ற ப்ரெஷரை பூரா எடுத்துக்கிட்டு உங்களோட நீங்களே கஷ்டப்படுத்திக்காமல் உங்களோட வாழ்வாதாரத்துக்கு முன்னேறதுக்கு இந்த தொழிலை கையில் எடுத்துக்கோங்க. அது போக மற்ற சின்ன சின்ன விஷயங்களை கூட சந்தோஷத்தை கூட நீங்கள் விட்டு கொடுக்காமல் அதை அனுபவிச்சிங்கனாலே போதும், மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். குறிப்பாக மைண்டு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு இந்த தொழிலே போதும், வேறு எதுவுமே வேண்டாம். என்னை கேட்டிங்கன்னா எனக்கு எவ்வளோ ப்ரெஷர் எனக்கு ஹை ப்ரெஷர் இருக்குது. ஹை ப்ரெஷர் இருந்தாலும் கூட என்னோடய மைண்டு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு காரணம் இந்த தையல் தொழில் மட்டும்தான். கொஞ்சம் டென்ஷனாக ப்ரெஷர் ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக தச்சு பார்க்கணுன்னு நினைப்பேன். ஏதாவது ஒன்று யோசித்து அதை தைக்கிறதுக்கு உள்ளே உட்காந்துட்டேன்னா என்னோடய கவனம் பூரா அதில் போயிடும். அப்படியே ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடும். அதை தச்சு முடிக்கிறது எப்படி முடிக்கணும், அந்த அதை எவ்வளோ அழகாக கொண்டு வரலாம், எப்படி டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வரலாம், மற்றவங்க போடுற மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக எப்படி கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை எனக்கு வந்துகிட்டே இருந்துச்சுன்னா மற்ற ப்ரெஷர்லாம் தூக்கி குப்பையில் போட்ட மாதிரி ஆகிடும். ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடுவேன். என்னை மாதிரி வாழ்க்கையில் யாரும் கஷ்டப்பட்டவங்க இருக்க மாட்டாங்க. இது எல்லோரும் சொல்கிற வார்த்தை. ஆனால் என்னையும் மாதிரி யாரும் கஷ்டப்பட்டவங்க இருக்கவே மாட்டாங்க. இனிமேலும் யாரும் கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறேன். உங்களோட வாழ்க்கை முன்னேறதுக்கு இந்த தையல் தொழில் எப்போ உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த தையல் தொழிலால் நான் கஷ்டப்பட்டேன், நஷ்டமாயிடுச்சின்னு சொன்னீங்கன்னா நான் நம்பவே மாட்டேன். ஏன்னா இந்த தொழில் யாரையுமே கைவிட்டது கிடையாது. நம்மளோட சோம்பேறித்தனத்தினாலையும் நம்மளோட அஜாக்கிரதையினாலும் தான் மட்டும்தான் நம்ம இந்த தையல் தொழிலில் சரிஞ்சு போயிருப்போமே தவிர, இந்த தொழிலால் நான் சரிஞ்சு போயிட்டேன் கஷ்டப்படுறேன்னு சொன்னிங்கன்னா இந்த அண்ணன் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன். ஏன்னா இந்த தையல் தொழில் எப்போவுமே எல்லாருக்கும் கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஏன்னா நிறையா பேர் என்கிட்ட வாட்ஸ்அப்லேயே சொல்லியிருக்கிறாங்க, அந்த தையல் தொழில் வச்சு என்னோடய மகளை படிக்க வச்சுருக்கேன், என் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன், என் கணவரை உடல்நிலை பாதிக்கப்பட்டதுனால இந்த வருமானம் தான் எனக்கு கை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. எங்கள்கிட்ட சொன்னவங்க ஒரு சிலர் இருந்தாலும் சொல்லாதவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் எங்களோட குடும்பமும் ஒன்று தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த தையல் தொழில் கற்றுக்கோங்க. ரொம்ப பேசுகிறேன்னா அப்படி தான் பேசுகிறேன். ஏன்னா இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பான முறையில் தேவை. ஏன்னா இதெல்லாம் நான் பயன்படுத்தி என்னோடய வாழ்க்கையில் அனுபவித்த ஒரு விஷயத்தை தான் உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப நான் சொல்கிறேனே தவிர இந்த அண்ணன் அறுக்கிறேன்னு நினைக்காதீங்க, அப்படி தான் பேசுவேன். நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயந்தான். அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மனசு சோர்வடையாமல் மனசு உடையாமல் நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றவங்க பேசுகிறாங்க, தூத்துறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு தேவையே கிடையாது. அதெல்லாம் நமக்கு உரம் போட்டு மனசுக்குள்ளே போட்டு வெறி ஏற்றணும். நம்ம நல்லா இருக்கணும், நம்ம நேர்மையான வழியில் போகணும், நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வளர்ந்துக்கிட்டே போயிருவீங்க. பேசுகிறவங்க பேசிகிட்டே இருப்பாங்க, கீழே நின்று அண்ணாந்து பார்த்து பேசிட்டே இருப்பீங்க, வளர்ந்துக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அதுக்குண்டான சிறந்த ஒரே வழி இந்த தையல் தொழில் மட்டும்தான். சீக்கிரம் கற்றுக்கோங்க. உங்களோட வாழ்வாதாரத்துக்கு மேம்படுத்துறதுக்கு நானும் ஒரு சின்ன ஒரு படிக்கலாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இப்போ நம்ம அந்த ஸ்லீவ் மாடல் போட போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீவ் என்ன கலரோ அதே கலரில் நெட்டு கிளாத் நான் எடுத்துருக்கிறேன். அந்த நெட்டு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஸ்லீவ் லென்த் எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு எடுத்துக்கணும்னா போதும். இதில் பாதியே போதுமானது தான். இந்தளவுக்கு ஒரு இது எவ்வளோ இருக்குது, ஒரு 2.5 இன்ச் இருந்தாலே போதும். ஆனால் நான் உங்களுக்கு கொஞ்சம் அகலமாக எடுத்துருக்கிறேன், தைக்கும்போது நம்ம வெட்டிடலாம். இது வந்து சாரியில் உள்ள ஒரு கலர். ப்ளவுஸ் வந்து இந்த கலரு, சாரியில் வந்து இந்த கலர் ஷேடு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி கான்ட்ராஸ்டான கலர், அதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த சென்டரில் வர அந்த டிசைன் வந்து நம்ம அந்த மாற்றி இந்த மாதிரி பைப்பிங் மாதிரி தச்சுக்கிறோம். ஸ்லீவுக்கு பார்த்திங்கன்னா
ஒரிஜினல் பீஸ் ரெண்டும் லைனிங் பீஸ் ரெண்டும் நான் எடுத்துருக்குறேன். சரியா, அதை போட்டு தான் தைக்க போகிறோம். இதில் நான் ஸ்லீவ் இன்னும் சைஸ் பண்ணலை, தச்சு முடிச்சுட்டு சைஸ் பண்ணோம்னா உங்களுக்கு நல்லா பக்காவாக வரும். ஆனாலும் இதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருவோம். இது வந்து ஸ்கொயராக தான் நான் எடுத்துருக்குறேன், ரைட்டா? நம்ம லென்த் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு கீழே மடித்து தைக்கிறதுக்கு இதெல்லாம் சேர்த்து எக்ஸ்ட்ரா விட்டு தான் எடுத்துருக்கேன். ஸ்லீவ் ஒரு 10 இன்ச் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எவ்வளோ உயரம் வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இது ஃபஸ்ட் நான் எடுத்துருக்குறேன். இது வந்து நெட்டு கிளாத்து, நெட்டு இவ்வளோ தேவையில்லை, இருந்தாலும் உங்களுக்கு புதுசாக படிக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம இந்த பீஸ் அந்த டிசைன் வைக்க போகிற பீஸை வந்து இந்த மாதிரி அகலம் எவ்வளோன்னு வேணும்னு கேட்பீங்களா, ஒரு 1 இன்ச் எடுத்துக்கோங்க. 1 இன்ச் இருந்தால் போதும். அதை வந்து மடித்து நீங்கள் நம்ம ரோப் தப்போம்ல அது மாதிரி தச்சு திருப்பிக்கிட்டாலும் சரி, இல்லை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணி தச்சுக்கிட்டாலும் சரி தான். எப்படி தைச்சாலும் சரி தான், ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். பெருசு சின்னது இல்லாமல் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஒரே அளவு வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். ஏன்னா அது ஸ்லீவில் நல்லா கிளியராக தெரிகிற பக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஒன்று போல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தச்சு முடிச்சுட்டு சும்மா ஒரு 1.5 இன்ச், ரைட்டா, 1.5 இன்ச் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. நான் ஆல்ரெடி இது மாதிரி நிறையா வெட்டி வச்சுக்கிட்டேன், சரியா? இது மாதிரி தச்சு வச்சுக்கோங்க. தச்சு இது மாதிரி 1.5 இன்ச் அகலத்துக்கு எடுத்து வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு இப்போ அந்த நெட்டு கிளாத் இருக்கு இல்லையா, இந்த நெட்டு கிளாத்தில் அந்த பீஸ் வச்சு நம்ம தைக்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி தான், உங்களுக்கு கஷ்டமே கிடையாது. இந்த இருக்கு இல்லையா, நெட்டில் சென்ட்ரு வச்சு இந்த மாதிரி தான் தைக்க போகிறீங்க. என்னை கேட்டால் இது ஒரு வேலையே கிடையாது, ஆனால் மாடல் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கேப் இல்லாமல் கொஞ்சம் நெருக்கியே வச்சுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் அந்த டிசைனுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம கீழே அந்த நெட்டு கிளாத் இல்லாமலே கூட தைக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு அதை அலோடு பண்ண மாட்டாங்க, அதனால் உள்ளே ஒரு நெட்டு கிளாத் வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் கவர் பண்ண மாதிரி இருக்கும்ல. கொஞ்சம் பெருசு சின்னது இல்லாமல் எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் லென்த்து நம்ம எவ்வளோ வச்சுருக்குறோம், ஒரு 10 இன்ச் சொன்னோம் இல்லையா, அப்போ அந்த 10 இன்ச் வரைக்கும் இந்த பீஸை வச்சு தச்சுக்கிட்டே வாங்க. எத்தனை இன்ச்சு நம்ம வச்சுருக்கோம் பார்ப்போமா, 5-6 இன்ச்சு தான் வச்சுருக்குறோம். அப்போ இன்னும் ரொம்ப தூரம் நம்ம வைக்கணும், ரைட்? பார்த்தீங்களா, நானே பெருசு சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். நீங்கள் அது மாதிரி வெட்டாமல் ஒன்று போல் வெட்டிக்கோங்க. பெருசு சின்ன வெட்டினாலும் தச்சுட்டு ஃபினிஷிங் பண்ணும்போது அழகாக வெட்டி விட்டுலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ஆரம்பத்தில் அது கரெக்டாக தச்சு பழகணும்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும்ல. பத்து இன்ச் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 10 இன்ச் வந்துருச்சு, ரைட். இப்போ என்ன பண்ணணும்னா,
ஒரு லூப் விட்டு விட்டு இந்த பக்கம் எடுத்து வச்சு மடித்து தைக்கணும். எப்படின்னா இந்த இருக்குல்லையா ஒரு பீஸ் மட்டும் எடுத்து இதில் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா கரெக்டாக பாக்ஸ் மாதிரி வேணும்னா அந்த பாக்ஸ் மாதிரி கனெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு தையல் போட்டிங்கன்னா போதும். இல்லை கொஞ்சம் நீளம் வேணும்னா கொஞ்சம் தள்ளியே போட்டுக்கோங்க. இப்போ நான் போடுறேன் பாருங்கள். ஒரு பீஸ் இந்த பக்கம் எடுத்து விட்ருங்க. அதுக்கடுத்து இந்த பக்கம் ஒரு பீஸ் எடுத்து இதில் சேர்த்து வச்சு தையல் போட்டு வாங்க. இது வந்து ஒரு பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. ஒரு லூப் எடுத்து இந்த பக்கம் விட்டுட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற லூப் எடுத்து சேர்த்து வச்சுக்கோங்க. இவ்வளோதான், இந்த மாடலே இது தான். தச்சு முடித்தோடனே சூப்பராக இருக்கும். ஏடா இவ்வளோ தானா, இதுக்கு இவ்வளோ ஈஸியாக தைக்கலாமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். கீழே உங்களுக்கு நெட் இருக்கிறதுனால அது கொஞ்சம் சப்போர்ட்டாக தான் இருக்கும். நான் எடுக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு பீஸ் வந்து ஆப்போசிட்டில் எடுத்து விட்டுட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு பீஸ் எடுத்து இந்த பக்கம் ஒன்றா ஃபோல்டு பண்ணி தையல் போடுறோம், அவ்வளோதான். இந்த பக்கம் தையல் போட்டு முடித்ததுக்கப்புறம் இதே மாதிரி அந்த பக்கம் தையல் போடுறோம். இதில் வேறு வேறு கலர் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பக்கம் போட்டுட்டோமா, அதே மாதிரி இன்னொரு பக்கம் இந்த ஃபோல்டிங் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அதை அப்படியே தையல் போடுறோம். இது ஆப்போசிட் பக்கம் மடித்து விட்டுட்டு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோதானா அப்படின்னு நினைப்பீங்க, சும்மா சின்ன விஷயந்தான். இது கொஞ்சம் ஓல்டு ஸ்டைல், அதாவது கொஞ்சம் பழைய மாடலாக இருந்தாலும் அந்த இப்போ போடுற லாங் ஸ்லீவ் இருக்கு இல்லையா, எல்போ ஸ்லீவ் கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அப்போ இந்த மாதிரி டிசைன் வைக்கும்போது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இவ்வளோதான், ரைட்டாக எக்ஸ்ட்ராவில் நெட்டு கிளாத்து கூட நீங்கள் வெட்டிக்கோங்க, இப்போ வெட்டினாலும் சரி அப்புறம் வெட்டினாலும் சரி. ரைட்டா, இது ஒன்று ஓலம் அடித்து தையல் போட்டுட்டு இப்போது என்ன பண்ண போகிறோம், ஒரிஜினல் பீஸ் வச்சு தை ஒரிஜினல் பீஸும் கீழே ஒரு லைனிங் கிளாத்தும் சரியா. அப்போது இதில் நம்ம வந்து அந்த கேப் கரெக்டான அளவு தையல் போடணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பீஸ் வச்சு தையல் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா நீட்டாக வரும். ஏன்னா ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி பீஸ் வச்சுட்டு சென்ட்ரல் இதை வச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன போட்டிங்கன்னா வெளியில் தெரியாது இல்லையா. அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கூடனாலும் பரவாயில்ல, பார்க்க ஒன்று ஓல நல்லா நீட்டாக இருக்கும்ல. அப்போ இதை கனெக்ட் பண்ணி நீங்கள் தையல் போடலாம். அந்த கோணல் வராதுல்ல, ஒரு ஒரு கட்டம் பெருசு, ஒரு லூப்பு பெருசு, ஒரு லூப் சின்னதாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கே வராது. எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். என்னம்மா இங்கே வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி தைக்கிறோம்ல, இப்போ இதை தைச்சிட்டிங்கள, தைச்சிட்டு அப்படியே இது மேலே வச்சிடுறோம். வச்சுட்டு பின்பக்கம் திருப்பிட்டிங்கன்னா இந்த தையல் போட்டிருக்கிறீங்களா, அந்த தையல் மேலே போட்டுருங்க, அங்கே ஒரே அளவு வந்துடும். இது ஒரு ஈஸியான வேலை தான். ஒன்றுக்கு ரெண்டு வேலை ஆகுதுன்னு நினைக்க வேண்டாம், தைச்சதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். ஒரு சைடு போட்டோமா, அப்போ இந்த லூப் வந்து ஒன்று போல் இருக்கும்.
ரைட். இப்போ அதே மாதிரி இந்த சைடு இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே இன்னொரு ஒரிஜினல் பீஸ் வச்சுட்டு பின்பக்கம் தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அது தையல் மேலேயே போட்டுட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு அவ்வளோதான். நம்ம அளவே பார்க்க வேண்டாம், சும்மா பக்காவாக வந்துடும். வரலையா சென்டரில் நல்லா சூப்பராக இருக்கும். உள்ளேயும் உங்களுக்கு நெட்டு கிளாத்தும் கொடுத்த மாதிரி இருக்கும், ரொம்ப அந்த கேப்பு தெரியாது. என்னடா ஸ்லீவில் ஓட்ட ஓட்டையாக இருக்கேன்னு நினைக்க மாட்டாங்க. இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உள்ளே வந்து டபுள் கிளாத்து கொடுத்துக்கோங்க நெட்டு. சரியா, நீங்கள் நெட்டு கொடுத்தாலும் சரி இல்லை வேறு கலர் துணியை கொடுத்தாலும் சரி சூப்பராக தான் இருக்கும். ஓகேவா, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி தான். அழகாக அப்படி மடிச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம சைஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்லீவை. கீழே ஒரு சப்ளை பீஸ் கொடுத்து அடித்து திருப்பிட்டு திருப்பும்போது பார்த்திங்கன்னா உள்ள ஒரு டிசைன் கொடுக்க போகிறேன், ஒரு பைப்பிங் மாதிரி கொடுத்து டிசைன் கொடுக்க போகிறேன். ஆனால் உங்களுக்கு மெயின் இந்த ஸ்லீவுக்குரிய இந்த லூப் வைக்கிற டிசைனுக்காண்டி தான் இதை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதை பார்த்துக்கோங்க, இந்த நெட்டே இல்லாமலும் இதே மாதிரி தைக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து இது ஸ்டிச்சிங் போடும்போது கொஞ்சம் நல்லா பொடி ஸ்டிச்சிங் வச்சுக்கிட்டால் ரெண்டு பீஸும் பிரியாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்லீவ் உங்களுக்கு சும்மா ரஃப்பாக வெட்டி காட்டுறேன். ரைட், எப்படி இருக்கு? எந்த பக்கம் பார்த்தாலும் சூப்பராக இருக்குது. ஏன்னா ரெண்டு பக்கம் லைனிங் ஒரே கலர் கொடுத்துருக்குறேன், கொஞ்சம் கூட மிஸ் ஆகாமல் அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. தச்சு போட்டேன்னா எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும், நான் கருப்பாக இருக்கேன். அதாவது கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர் கொடுத்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். சரியா, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே வந்து ஒரு சப்ளை பீஸ் கொடுத்து நீங்கள் அடித்து உள்ளே திருப்பி எம்மிங் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இல்லை அப்படின்னா இதுலேயும் கூட அழகாக சின்ன சின்ன பீஸ் இந்த லூப் இருக்குல்லையே அந்த லூப் அழகாக கீழே கொடுத்துக்கலாம். இல்லைனா நம்ம இந்த பால் வைப்போம் இல்லையா, உருண்டு உருண்டி அழகாக பால், இந்த தர்மாக்கோலில் பால் ரெடி பண்ணி அது வச்சாலும் இதுக்கு நல்லா மேட்ச் ஆகும். இப்போ இந்த ஸ்லீவ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ உள்ள ட்ரெண்டிங்க்கு இது நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். உள்ள அந்த கேப் வேண்டாம், வீட்டில் அலோடு கிடையாது, போட விட மாட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா உள்ளே வந்து வேறு கலர் கிளாத் சேர்த்துக்கோங்க. அதாவது இப்போ இது டார்க் அரக்கு கலர் வந்து ப்ளவுஸு, இந்த கொஞ்சம் லைட்டு அரக்கு கலர் வந்து அந்த சாரியில் உள்ள டிசைனை வந்து நான் வச்சுருக்கிறேன். அப்போ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இது விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர் இந்த சாரியில் எதுவும் இருக்குதுன்னா அதை அழகாக உள்ள ஒரு கிளாத்து கொடுத்துக்கோங்க, நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும், இல்லைடா அது அழகாக செக்குடு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கணும். பக்கத்தில் காமிக்கிட்டா நல்லாயிருக்கு இல்லையா? எங்கே நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணுங்கள், பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம தேடலாம். இப்போ நம்ம தச்சு இந்த ஸ்லீவ் மாடல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் தைக்கிற ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு ப்ளவுஸாக இருந்தாலும் சரி இன்ஸ்டாகிராமில் டெய்லர் ப்ரோ அப்படிங்கிற என்னோடய ஐடியில் டேக் பண்ணி போட்டிங்கன்னா உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்மளோட சேனலை பார்த்து எந்த அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த பதிவில் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தோடு நான் உங்கள் எல்லோரும் சந்திக்க போகிறேன். அதே மாதிரி அடுத்த பதிவில் ராணியும் வந்துடும், நான் உங்கள் எல்லாருக்கும் சேர்ந்து கிளாஸ் எடுக்கிறேன். ராணிக்கும் சேர்த்து பாய்.